ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பாரத் எக்ஸாம் சேனல். உங்கள் வகுப்பறை உங்கள் கைகளில். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோட அது பக்கத்தில் வர அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடனான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடச்சிரும். ஸோ வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். அனைவருக்கும் வணக்கம். பாரத் எக்ஸாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று நாம் காண இருப்பது என்ன அப்படின்னா, இந்தியாவில் உள்ள மிக முக்கியமான இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய விமான போக்குவரத்து, இதை பற்றியான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நண்பர்களே, அது ஜிகே அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து எந்த ஒரு எக்ஸாம்லேயும் வந்துமே எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையுமே குறைஞ்சது ஜிகேக்கு உண்டான மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா, அது எந்த அளவு ஜிகேல வந்து அதிகமாக எடுக்கிறீங்களோ அந்த அளவு வந்து நீங்கள் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிற வந்து உத்தரவாதம் வந்து உறுதிப்படுத்தப்படுகிறது. அதாவது நீங்கள் ரீசனிங், மேக்ஸ் அந்த கான்செப்ட் படி அந்த கான்செப்டில் ரொம்ப டைம் எடுக்காமல் வந்து ஈஸியாக வந்து வித்தின் ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து நீங்கள் ஜிகே தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதிக மார்க் எடுக்கலாம், உங்களுக்கு நேரம் குறையும். அதனால வந்து நம்ம ஜிகேல வந்து டிஎன்பிஎஸ்சிக்காகவும் எஸ்எஸ்சி பேங்க்காகவும் நம்ம கான்செப்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, அது அந்த வரிசையில் வந்து இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய விமான போக்குவரத்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்திய விமான போக்குவரத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய விமான போக்குவரத்து அமைச்சர் யார், சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் யாருன்னா கர்தீப் சிங் பூரி. அப்படி தான், அவர் தான் வந்து இந்திய விமான போக்குவரத்து சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் யாருன்னா கர்தீப் சிங் பூரி. ஓகே, இப்போ இந்த ரீசெண்டாக வந்து எலெக்ஷன் வந்து தான் இவர் வந்து இப்போ மாறியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யார் அந்த விமான போக்குவரத்துறை அமைச்சராக யார் இருந்தாங்கன்னா வந்து திரு சுரேஷ் பிரபு, அவர் தான் வந்து இந்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்தியாவில் வந்து உள்நாட்டு வெளிநாட்டு அது விமான போக்குவரத்து வந்து கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது யாருன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு தான் வந்து இந்தியாவோட உள்நாட்டு வெளிநாட்டு விமான போக்குவரத்து சேவையை வந்து நிர்வகிக்கிறது, மானிட்டர் பண்ணுறது எல்லாமே. ஓகேங்களா? அதோட தலைவர் யார், சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பிரசாத் மகபோத்ரா. அது குரு பிரசாத் மகபோத்ரா தான் ஏர்போர்ட் அத்தாரிட்டியோட சேர்மன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம இந்தியாவின் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் யார் அப்படின்னா கர்தீப் சிங் பூரி அப்படின்னு தெரிந்து கொண்டோம். ஓகேங்களா? அதை கட்டுப்படுத்துகிற மேனேஜ் பண்ணுற அமைப்பு என்னென்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி இந்தியா. அதோட சேர்மன் யார் அப்படின்னா குரு பிரசாத் மகபோத்ரா அப்படின்னு தான் சேர்மன். ஓகேங்களா? ஓகே, அது இந்தியாவில் வந்து மொத்தம் வந்து 24 வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. ஓகேங்களா? அது 24 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து அது டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான் அது மிகப்பெரிய ஏர்போர்ட்டும் அப்புறம் பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது அதே போல் வந்து இந்தியாவில் டிராஃபிக் எந்த ஏர்போர்ட் கீழே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கும் மும்பை சத்ரபதி சிவாஜி இந்த ரெண்டு ஏர்போர்ட் கீழே தான் வந்து ஏர் டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நமக்கு தெரியும், இந்தியாவின் முதல் இரும்பு பாதை எங்கே அமைச்சாங்கன்னா மும்பை டு தானே 1853 தெரியலாம். அது இந்தியாவின் முதல் விமான நிலையம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூகு ஏரோட்ராம். 1928 ஆண்டு மும்பையில் தான் அது பண்ணியிருக்காங்க. அது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ஜூகு ஏரோட்ராம், அது JUHU. ஜூகு ஏரோட்ராம் தான் வந்து இந்தியாவின் முதல் விமான நிலையம், மிக பழமையான விமான நிலையம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவின் மிகச்சிறிய விமான நிலையம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மிசோரம் மாநிலத்தில் உள்ள லெங்க்புரி ஏர்போர்ட் அப்படின்னு தான் வந்து மிகச்சிறிய விமான நிலையம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவின் மிகச்சிறிய விமான நிலையம்னா லெங்க்புரி. அது மிசோரம் மாநிலத்தில் இருக்கு. இந்த லெங்க்புரி விமான நிலையம் தான் வந்து இந்தியாவின் மிகச்சிறிய வந்து விமான நிலையமா சொல்றாங்க. ஓகேங்களா? அதே போல வந்து இந்தியாவில் மிகப்பெரிய அதாவது மிக உயரத்தில் இருக்கிற விமான நிலையம் எது அப்படின்னா குசோக் பகுலா ரிம்போச்சி அப்படிங்கிற வந்து லடாக், அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள லடாக்ல குசோக் பகுலா ரிம்போச்சி அப்படிங்கிற விமான நிலையம் தான் வந்து இந்தியாவில் மிக உயரமான இடத்துல இருக்கிற விமான நிலையம் அப்படின்னு சொல்கிறாங்க. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விமான போக்குவரத்துனா என்ன, அதோட அமைச்சர் யார், ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சேர்மன் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்புறம் பேசிக்கான விமான போக்குவரத்தில் முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சிட்டோம். அதே போல் வந்து எந்த மாநிலத்தில் வந்து மிக அதிகமான வந்து உள்ளூர் வெளிநாடு வந்து ஏர்போர்ட் இருக்குது அப்படின்னா வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் வந்து 9 ஆப்ரேஷனல் ஏர்போர்ட் வந்து இயங்கிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 4-5 தான் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, தூத்துக்குடி அந்த மாதிரி. இப்போ மகாராஷ்டிரா தான் 9 வந்து உள்ளூர் மட்டும், அது உள்நாடு மட்டும் வெளிநாடு இப்போ ஏர்போர்ட்டும் இருக்குது. சரிங்களா? வெளிநாட்டு சேவைக்கு பண்ணுற ஏர்போர்ட் இருக்குது. ஓகே,
இதெல்லாம் வந்து விமான போக்குவரத்து பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப வந்து இந்தியாவில மிக முக்கியமான வந்து 24 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் என்னன்னா அப்படின்னா, இது வந்து ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சிலயோ எஸ்எஸ்சிலயோ பெண்களும் வந்து மிக அடிக்கடி கேட்கப்படுற ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஓகே, அதை பார்க்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நேம்லேயே வந்து ஏர்போர்ட் நேம் இருக்கு. இப்போ சென்னைனா சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், திருச்சினா திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதே போல பார்த்தீங்கன்னா கேரளாலேயே மூணு முக்கியமான இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு. அது என்னன்னா கொச்சி, காலிகட், திருவனந்தபுரம். இது மூணு வந்து கேரளாவில் இருக்கிற மிக முக்கியமான இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து நான் ஐஎன் மென்ஷன் பண்றது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஓகேங்களா? அது பெங்களூர் ஏர்போர்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்பகவுடா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரீசெண்டாக தான் இது மாத்தினாங்க. பெங்களூர் ஏர்போர்ட்டோட நேம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து கேம்பகவுடா. ஓகேங்களா? இதுவுமே வந்து அடிக்கடி பேங்கிங்ல எஸ்எஸ்சியும் டிஎன்பிஎஸ்சியும் கேட்ட கொஸ்டின் தான், பெங்களூர் ஏர்போர்ட்டோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது என்ன கேம்பகவுடா, இது ரீசெண்டாக தான் மாத்தினாங்க. அதே போல வந்து பெங்களூர் கர்நாடகா மாநிலத்தில் வந்து மங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு, அதே நேம்ல தான் இருக்கு. ஓகேங்களா? கர்நாடகாவில் இருக்கிற ரெண்டு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னா பெங்களூர் அப்புறம் மங்களூர். பெங்களூர் ஏர்போர்ட் நேம் என்னன்னா கேம்பகவுடா. ஓகேங்களா? அதே போல ஆந்திர பிரதேசில் விசாகப்பட்டினம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் வந்து ஆந்திர பிரதேசில் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக இருக்கு. தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அது என்னன்னா ஹைதராபாத்தோட ஏர்போர்ட் நேம் என்ன பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அது தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தது. ஓகேங்களா? நமக்கு இந்த நேம் தான் ரொம்ப முக்கியம். ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், பெங்களூர் பார்த்தீங்கன்னா கேம்பகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பெங்களூர், ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஹைதராபாத் தெலுங்கானா மாநிலம். அதே போல பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னா அது மும்பை. மும்பையோட ஏர்போர்ட் நேம் என்னன்னா சத்ரபதி சிவாஜி. அதே போல நாக்பூர்ல ஒரு ஏர்போர்ட் இருக்கு, அதோட பேர் என்ன, டாக்டர் அம்பேத்கர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து நாக்பூர் ஏர்போர்ட் நேம் வந்து டாக்டர் அம்பேத்கர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். நம்ம இந்த நேம் தான் முக்கியம். இதை வச்சுதான் வந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்கிறாங்க. ஓகேங்களா? சத்ரபதி சிவாஜி அப்படின்னா வந்து மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தது. அதே போல நாக்பூர் டாக்டர் அம்பேத்கர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னா நாக்பூர். ஓகேங்களா? இப்போ வந்து டெல்லியில வந்து இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், டெல்லியோட ஏர்போர்ட் நேம் என்னன்னா இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நேம் டெல்லி. ஓகேங்களா? அதே போல வந்து யூபி அப்படின்னா சௌத்ரி சரண் சிங், அதாவது லக்னோட ஏர்போர்ட் நேம் என்னன்னா சௌத்ரி சரண் சிங் அப்படிங்கிறது வந்து லக்னோ, அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லக்னோட ஏர்போர்ட் நேம் என்ன அப்படின்னு சௌத்ரி சரண் சிங் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல வந்து வாரணாசி வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு. வாரணாசி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படிங்கிறது வாரணாசி. அது லால் பகதூர் சாஸ்திரி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குன்னா அது வாரணாசியில் இருக்கு, அது உத்தரப்பிரதேச மாநிலம். அதே போல வெஸ்ட் பெங்கால வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன்டர்நேஷனல் இருக்கு. வெஸ்ட் பெங்காலே நமக்கு ஞாபகத்துக்கு வரது என்னன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான். இப்போ வந்து நம்ம ஈஸியாகவும் இதே மெமரி பண்ணிக்கலாம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஏர்போர்ட் எங்கே இருக்கு அப்படின்னா கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தாவோட ஏர்போர்ட் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அதே போல பஞ்சாபோட பஞ்சாப் மாநில அமிர்தஸ் வந்து ஏர்போர்ட் நேம் என்ன, ஸ்ரீ குருராம் தாஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அதாவது பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிற இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் என்னன்னா ஸ்ரீ குருராம் தாஸ். இது என்ன, எந்த பிளேஸ்னா அம்ரிஸ்டரோட ஏர்போர்ட் நேம். அதே போல வந்து ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் இன்டர்நேஷனல் தான் நமக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியராக தான் அந்த ஊர் நேம்ல இருந்து எப்படி ஏர்போர்ட் இருக்கு, ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அதே போல வந்து அந்தமான் தீவில் வந்து போர்ட் பிளேயர் தான் ஹெட், அதோட கேபிட்டல். வீர் சவார்கர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து என்னன்னா அந்தமான் தீவில் உள்ள போர்ட் பிளேயர் இடத்த அந்த இடத்துல பிளேஸ்க்கு வந்து வீர் சவார்கர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னு நேம் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல அஸ்ஸாம், அஸ்ஸாமில் இருக்கிற குவஹாத்தி ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் என்ன பேர்னா லோக்பிரியா கோபிநாத் பட்டோலி அப்படிங்கிற நேம் தான் வந்து குவஹாத்தியோட ஏர்போர்ட் நேம் வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நேம் வந்து அஸ்ஸாம், அஸ்ஸாம் மாநிலத்தில் குவஹாத்தியில் லோக்பிரியா கோபிநாத் பட்டோலி, அதுதான் வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா மணிப்பூர் இம்பால், இதுக்கு வந்து துலிகி துலிகார் வந்து துலிகார் நேம் என்னென்னா துலிகார், இதுதான் வந்து மணிப்பூரோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நேமா இருக்கு. ஓகேங்களா? கோவாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவா வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான், இதில் அதே நேமில் தான் இருக்கு. நண்பர்களே, இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட விமான போக்குவரத்தும் மற்றும் அது தொடர்பான ஜிகேவும் அப்புறம் இந்தியாவில் உள்ள முக்கியமான 24 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நேமுமே பார்த்த வைக்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன இதே மாதிரி ஜிகே வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பயன்படும் நினைச்சிங்கன்னா தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.